நம்ம ரீசெண்டாக ஒரு மேட்சை பற்றி பேசியிருந்தோம், டைசன் ஃபியூரி வர்சஸ் ஃப்ரான்சஸ் என்கானோவை பற்றி. அது வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. அந்த மேட்சில் வந்து டைசன் ஃபியூரி தான் வின் பண்ணியிருந்தார். ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்த மேட்ச்சை வந்து ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஃப்ரான்சஸ் என்கானோ தான் வின் பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. இப்போ மீடியாவில் சொன்னாங்க, ஃபேன்ஸ் அதான் சொல்கிறாங்க, பாக்ஸஸ் அதான் சொல்கிறாங்க. யாரா இவர் அப்படின்னு பார்த்தா, இவர் வாழ்க்கை வந்து என்னடா இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இவர் வாழ்க்கை ஒரு படமாகவே எடுக்கலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை வருது. இவர் வந்து ஒரு வரலாறு படிக்கிறது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவர் எம்எம்ஏவோட வேர்ல்டு சாம்பியனு. இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டார் இவர், ஆனால் ஃப்ராடு பண்ணிட்டாங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாக்ஸிங்கோட வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பார். ரெண்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஆள் யாருமே கிடையாது, ஒரு வரலாறே படிச்சிருப்பார், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது படைக்க தான் போகிறார் நெக்ஸ்ட் மேட்ச். அந்த மாதிரி இருக்கும். அவரோட லைஃப் ஸ்டோரியே பயங்கரமாக இருந்தது, அதை பற்றி பார்ப்போம். இவரோட பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஜேவியர் என்கானோன்ட்டு. இவர் வந்து செப்டம்பர் 5, 1986 பிறந்திருக்காரு. இப்போதைக்கு அவருக்கு வந்து 37 ஆகுது. ஆப்பிரிக்காவில் கேமரோனை சேர்ந்தவர். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், சாப்பாடுக்கே 3 சாப்பாடே கஷ்டம், அந்த மாதிரி குடும்பம். அந்த வாழ்க்கை அந்த மாதிரி கஷ்டமாக போயிட்டு இருக்கும் போது இவரோட 6 அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருக்காங்க, டைவர்ஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆன்டி வீட்டில் தான் வளர்ந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது வந்து இவர்கிட்ட நோட் இருக்காதான், பெண் இருக்காதான், சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இருக்காதான். அங்கே இருக்க பசங்களாம் இவர்கிட்ட சேரவே மாட்டாங்களாம், ஏன்னா ஃபீஸும் கட்டியிருக்க மாட்டாங்க. எப்படா இவரை ஸ்கூலு விட்டு அனுப்புவாங்க, அந்த லெவலில் தான் இருப்பாங்களாம். அதனாலே வந்து எதுவுமே இருக்காது இவர்கிட்ட, அவங்க பசங்களே வந்து பேசவும் மாட்டாங்களாம், அந்த மாதிரி லைஃப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் 10 வேலைக்கு போக ஆரம்பித்தாராம். இந்த சாண்ட் மைன்லாம் சொல்கிறாங்களே, இந்த மலையை உடச்சி மண்ணை எடுக்கிறது அந்த மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு அப்படி தான் சர்வை பண்ணிட்டு இருந்திருக்கு. அங்கே ஆப்பிரிக்காலலாம் வந்து சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் போல், 3 சாப்பாடுக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அங்கே ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபைட்டரு. இங்கே இருக்க பசங்களாம் வந்து கூப்பிடுவாங்களாம், ஏய் வாடா ஸ்ட்ரீட் ஃபைட்டில் சேர்ந்துக்கோன்ட்டு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஏ அவன் ரோட்டில் சண்டை போடுறான் அந்த மாதிரி பேர் இருக்கனால எனக்கு அந்த பேர் வேணாம், ஆனால் ஃபைட்டிங் பிடிக்கும், அதனால் வந்து பாக்ஸிங் சேரணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸிங் சேர்ந்துருக்கார். சின்ன வயசில் சேர்ந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வறுமையால் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அவருக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வரணும்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் நம்ம லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், அதுதான் அவர் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் எப்படியாவது அங்கேருந்து போகணும், இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்க நிறையா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சர்வே பண்ண முடியாது, 3 சாப்பாடுக்கே கஷ்டம். அதனால வந்து பார்டர் கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதிலே வந்து ஸ்பெயின்லலாம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்டர் கிராஸ் பண்ணி நிறைய பேர் சுட்டு கொண்டாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும், நிறைய பேர் அடித்து போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படியாவது ஆப்பிரிக்காலேருந்து வெளியேறணும்னு ஒரு ஒரு நாடாக போயிருக்காரு. ஆப்பிரிக்காக்குள்ளே மொராக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாடும், கொஞ்ச நாள் இந்த நாடு கொஞ்ச நாள் அந்த நாடு, எப்படியாவது ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறணுன்ட்டு மொராக்கோலேருந்து அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்காரு. எப்படியோ போயிட்டாரு, அங்கே வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லீகல் என்ட்ரின்ட்டு. அவர் போகும்போதே அரெஸ்ட் ஆகணும்னு தான் போயிருக்காரு, ஏன்னா எந்த ஐடியுமே இல்லாமல் போயிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம ஐடியா வச்சுருந்தா திருப்பி அந்த ஊருக்கே அமைச்சிருவாங்களாம், அதனால் எந்த ஐடியும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. 2 ஜெயிலில் இருந்திருக்கார். ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஃபேமிலியும் இல்லை, வேலையும் இல்லை, வீடும் இல்லை, எதுவுமே இல்லை. போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. ரோட்டில் தூங்கி இருந்திருக்காரு, ரோட்டில் தூங்கிட்டு அப்படியே அங்கங்கே சுற்றி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அகதிகள் முகாமில் வந்து வாலண்டரியாக அந்த வேலைலாம் இருந்திருக்கு, நம்ம சமையல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம். அங்கே செஞ்சால் சாப்பாடு கிடைக்கும், 3 சாப்பாடு. அந்த மாதிரி முகாமில் வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது பயங்கர ஆக்டிவான ஆளம், துருத்துருன்னு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாராம். அந்த முகாமோட எட்டு இவரை பார்த்துட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்ற மாதிரி அவர் ஒருத்தர் இன்ட்ரூஸ் பண்ணுறாரு. அவர் தான் வந்து ஃபெர்னாண்டோ லோபஸ்னு ஒருத்தர், அவர் தான் லாங் டைம் அவர் கோச்சாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஜிம்மில் சேர்த்துக்கிறாங்க. அதனால் அது ஒரு எம்எம்ஏ ட்ரைனிங் அகாடமி. அவருக்கு வந்து பாக்ஸர் ஆகணும் தான் ஆசை, உனக்கு நான் பாக்ஸிங் சொல்லித்தரேன். ஆனால் அவர் பவர் ஆளெல்லாம் பார்த்துட்டு இவன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு கோச்சுக்கு. அவர் போட்டு கூட ட்ரெஸ் இல்லை, க்ளவுஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே நான் உனக்கு தரேன், ட்ரெஸ்ஸு தரேன், க்ளவுஸ் தரேன், அந்த மவுத் கார்டு அது கூட இல்லையா அவர்கிட்ட, அது எல்லாமே நான் உனக்கு தரேன், ஆனால் நீ எம்எம்ஏ கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எம்எம் சரி ஓகேன்னு அவரும் கற்றுந்துருக்காரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து வெளியே ரோட்டில் வச்சிருப்பாராம். அப்புறம் கோச் பார்த்துட்டு கேட்டிருக்காரு, எதுக்கு இப்போ இங்கெல்லாம் வைக்கிறேன், யாரும் தூக்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னா உள்ளே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ தான் கோச் கண்டுபிடிச்சு, வீடெல்லாம் இல்லை போல, ரோட்டில் தான் தூங்குறான் போல, சரி நீ இந்த ஜிம்லேயே தூங்கிக்கோன்ட்டு அவர் தான் இவர் லைஃபே கொடுத்துருக்காரு. லைஃப் கொடுத்து 2013 வந்து இவர் டெபியூ பண்ணுறாரு எம்எம்ஏ ஃபைட்டராக. வந்து 100% ஃபைட்டுன்னு ஒரு ப்ரொமோஷன் நடத்துகிற ஃபைட்டில் மோஸ்ட்லி வந்து அதில் தான் சண்டை போட்டிருக்காரு.
அதில் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து வின் பண்ணுறாரு, அப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் செகண்ட் மேட்ச் வந்து டிசிஷனில் வந்து தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் வின் பண்ணுறாரு, ஃபோர்த் மேட்ச் வின் பண்ணுறாரு. இவரோட பேர் வந்து பயங்கரமாக பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் யூஎஃப்சி உள்ளே வராங்க. யூஎஃப்சியோட வேலை என்னன்னா, டைனா ஒயிட்ன்ற ஒரு ஹெட்டு, அவருக்கு கீழே சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க வேலையே என்னன்னா, ஒரு ஒரு ஊரில் போயிட்டு பக்காவாக ஃபைட்டர்ஸ் பிடிச்சின்னு வரது. அந்த மாதிரி இப்போ ஃப்ரான்ஸ்லேயே ஒரு டாப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, இவர் சைன் பண்ணலான்னு. இப்போ எம்எம்ஏவை பொறுத்த வரைக்கும் யூஎஃப்சியில் சைன் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு டாப் லெவல் மாதிரி. அவங்க தான் வந்து அதுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க, யூஎஃப்சி சாம்பியன் ஆகணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து யூஎஃப்சியில் வந்து இவர் சைன் பண்ணுறாரு. 2015 ஃபஸ்ட்டு மேட்ச்சு நாக் அவுட் பண்ணுறாரு. பயங்கரமான ஐப் இருக்கு இவர் மேலே, யாரா இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் நாக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து 2016 செகண்ட் மேட்ச்சு, அதுவும் வந்து டிகேஓ டாக்டர் ஸ்டாப்பேஜ் ஆப்போனன்ட் வந்து அடிச்சு டாக்டரே ஸ்டாப் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே சண்டை போட முடியாது வின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இவர், இவர் அடிச்சா அடி இல்லை இடி அந்த மாதிரி இருக்கும். இவர் தான் வேர்ல்டுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு பஞ்சு ரெக்கார்டு வச்சுருக்காரு. அந்த ஒரு ரெக்கார்ட் மிஷின் வந்து யூஎஃப்சி எக்ஸ்குவாட்டரில் இருக்குது, அதில் வந்து இவர் தான் ரெக்கார்டே வச்சுருக்காரு. இவர் அடித்தா வந்து ஒரு ஃபோர்டு எஸ்கார்டு கார் வந்து மோதனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா, ஒரு 5 கிலோ சுற்றி வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா. இவன் நானே இவர் மேட்ச்லாம் பார்த்துருக்கேன். ஆப்போனண்ட்லாம் விழும்போது வந்து இப்படி பொறுமையாலாம் விழ மாட்டாங்க, இப்படி விழுவானுங்க, செத்து போன மாதிரி விழுவாங்க. இவர் நார்மல் ஆள்லாம் அடித்தா செத்து போக கூட வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி பவர் வச்சுருக்காரு. எப்படி சொல்கிறார், அவர் 10 வயசுலேருந்து அந்த சாண்ட் மைனில் வேலை செஞ்சுருக்காரு ஆப்பிரிக்காவில். 10 வயசுலேருந்தே வேலை பார்த்த கையிலாம் அந்த மாதிரி அவர். அப்போ உடம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம யோசித்து பார்த்தாலே எப்படி இருக்கும். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் வெறியாக இருக்கான், எப்படியாவது நான் சாதிக்கணும்ன்ட்டு ஆப்பிரிக்காவில் ஒரு மூலையில் சாண்ட் மைனில் வேலை செஞ்சுருந்துவேன், நான் இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணும் போயிட்டுருக்கான். நடுவில் ஒருத்தன் ஒரு சிட்டியில் ஒரு ஃப்ரீ டைமில் பாக்ஸிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரெண்டு பேரும் மோதலாம் என்ன ஆகும். எப்படி சொல்கிறது, கேஜிஎஃப்பில் ஒரு டைலாக் வரும், அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அந்த மாதிரி. இவர் வந்து ஒரு டிட்டர்மைண்டாக வரும்போது இவரெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டார் யூஎஃப்சியில். அடுத்து என்ன பண்ணார், இவருக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட்டு, இது வரைக்கும் பாக்ஸ் பண்ணதே இல்லை, ப்ரொஃபஷனல் மேட்ச்சே கிடையாது. ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதுவும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் டைசன் ஃபியூரி கூட. பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது, அதுவும் இல்லாமல் அதை ட்ரெயின் பண்ணது வந்து மைக் டைசன். பயங்கர எதிர்பார்ப்பு, வேர்ல்டில் இருக்க எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்திருந்தாங்க அந்த மேட்ச்சு பார்க்க. அவர் தேர்ட் ரவுண்டில் வந்து டைசன் ஃபியூரியை வந்து நாக் டவுன் பண்ணிட்டார். அந்த டைசன் ஃபியூரி எழுந்து பார்க்க, என்னடா ஆச்சு ஆறாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, டைசன் ஃபியூரி வந்து வின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் இன்டர்வியூலேயே இவர் சொன்னார், நான் வந்து இந்த மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் டைசன் ஃபியூரியை நாக் அவுட் பண்ணால் தான் எனக்கு வின் பண்ண முடியும், டிசிஷன் போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பாக்ஸிங்கிறது அவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் ஊர்னது, நான் இப்போ தான் புது நியூ கம்மரு, கண்டிப்பாக என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருந்தாருன்னா இவர் ஒரு வரலாறே படிச்சிருப்பார். இப்போ கூட ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் அந்த வரலாறு அவன் படைச்சிட்டு தான் போவாருன்னு நினைக்கிறேன். இவர் அடுத்த மேட்ச் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேர்ல்ட் லெவலில் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் கேரக்டரும் சூப்பர் கேரக்டர். அவர் பேசும்போது என்ன பாவமாக இருக்கையா, பச்சை மண்ணாக இருக்கையான்ற மாதிரி இருக்கும். அவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இவெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு லெசன் தான் சொல்லணும். ஆப்பிரிக்காவில் ஒரு சாண்ட் மைனில் மண் வெட்டியிருந்தவர் துணைவாட்டே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, அரெஸ்ட் பண்ணி திருப்பி அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தடையில தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்பிரிக்காவில் ஒரு மூலையில் அவராலே இவ்வளோ சாதிக்க முடியும், நம்மக்கிட்ட இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம எவ்வளோ சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது.